Hello guys, welcome back to my channel. So today we are going to talk about our Ponniyin Selvan a video song release. Lyrical videos react to. So that's why we are talk about the video song. The so na indha part edhir paakavela ivan release pannuva but netha oru glimpse velittirundanga so inniki morning andha part release pannirukan so andha part oda highlighted vishayangal nariya irukudhu so naanga lyrical video la nariya vishayangal pathi pesirnom and indha part paadradhu pathina nama singing nightingale Shreya Ghoshal Mahesh Vinayagam adukapra pathina Palakad Sriram avanga dhaan and indha padathu music pannirukadhu nama isai poyal ARR avargal so Mani Ratnam oda direction la indha oru padam vanduchu ellarum sendu paathirundha indha oru padathayum so first of all indha oru part ellarum sendu paathittu vandirala ena lyrical and video so first of all indha part ellarum sendu paathitu vandalam paathadukku appuram indha vishayatha pathi naanga detail ah pesuvom and ipo naanga video va aarambikkala. Here we go. Music threshold entry theater la paatha or mindset Sobhita music. அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் தான் அந்த பாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. Vibe in the particle. Paka vidamba ni kaattu mele vetti pole mutti kolvada hey yaare avala pula cover pandrom mama yaare ho etaya taya tayare ho idivanta the part of the peak Shreya the voice where a level goosebumps. Super. பாட்டை பற்றி பேச முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து நம்ம நன்றி கடனை செலுத்த வேண்டியது நம்ம மணிரத்னம் சாருக்கு தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாடல் அமைப்பு, சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அவரோடைய அந்த ஒரு டிரெக்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. அவர் எப்படி அந்த பாட்டை நமக்கு வந்து காமிக்கிறாரோ, ஸோ அந்த அளவுக்கு நமக்கும் நம்ம மனசுக்கு பதியும். ஸோ அந்த அளவுக்கு அந்த பாட்டை எடுத்து காமிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு நம்ம நிறைய தெரிவிச்சு ஆகணும். இந்த மாதிரி ஒரு பாட்டு என்ன சொல்கிறது, இனி எப்போ இந்த மாதிரி பாடல்கள் பார்க்க கிடைக்கும்னு தெரியலை. ஸோ அது பொன்னியின் செல்வன் மூலமாக நமக்கு வந்திருக்குன்றது பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் பார்த்தீங்களா இருந்தால் ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸை பற்றி நாங்கள் வந்து ஏற்கனவே நாங்கள் லிரிக்கல் வீடியோவில் பேசியிருந்தோம். இதுலேயும் நான் அதே தான் சொல்லுவேன், எக்ஸ்ட்ராடினரி சிங்கிங் அண்ட் அவங்களோட தமிழ் ப்ரொனன்சியேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிற காவிய கதைக்கு இந்த மாதிரியான வாய்ஸஸ் ஒரு பாடலுக்கு இருக்குதுன்னா அந்த பாட்டு வந்து வேறு லெவலுக்கு ஹிட் தரும். அதே மாதிரி இந்த பாட்டு வேறு லெவலுக்கு போயிடுச்சு. அண்ட் அதுக்கும் அலாங் சைட் பாடியிருக்காங்க நம்ம பாலக்காட் ஸ்ரீராம் அண்ட் மகேஷ் விநாயகம், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய போர்ஷன்ஸும் இவங்க ரெண்டும் மர்ச் பண்ணி வரும்போது பாடல் வேறு லெவலுக்கு இருக்குது கேட்கும்போது. அதுவும் ஹெட்செட்டில் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரியே தனக்கு போய் இருந்துச்சு. ஸோ எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் ஏஆர் ரமன் சாரோட மியூசிக்காக இருக்கட்டும், அண்ட் நான் இந்த பாட்டில் ரசித்து பார்த்தது நம்ம கார்த்தி இப்போ சோபிதாவோட வந்து போட்டி போட்டு இந்த பாட்டை வந்து எடுத்து கொண்டு போகும்போது, இது ஒரு கிருஷ்ண ஜெயந்தியில் எப்படியான ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அந்த ரெண்டு பேருக்கும் நடக்கிற அந்த மல்யுத்தம் சண்டையாக இருக்கட்டும், இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்தால் அந்த சின்ன குழந்தைங்க வந்து நம்ம கார்த்தியை வந்து இளவரசியை பார்க்க விடாமல், அப்படின்னா நம்ம குந்தவியை பார்க்க விடாமல் பண்ணுற ஒரு ஒரு விஷயமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலேயும் நாங்கள் நோட் பண்ணி பார்த்தோம்னா இந்த பாடலோடைய அமைப்பை பற்றியும் நான் சொல்லி ஆகணும். ஸோ சினிமாட்டோகிராஃபி ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரியே வேறு லெவலுக்கு செதுக்கியிருக்காங்க. ஸோ ஐ ரியலி என்ஜாய் த சாங் ஆஸ் லிரிக்கல் வீடியோவில் சரி, தியேட்டர்லையாக இருக்கட்டும், எனக்கு இந்த பாட்டு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஒரு பாட்டை நான் இன்றைக்கி பண்ணேன். அண்ட் மெயின்லி சொல்ல போனால் ஸ்ரேயா கோஷல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம த்ரிஷா அவங்களுக்காகவும் இந்த ஒரு பாடல் சமர்ப்பணமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க இந்த பாடல் வரதுக்காக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நானுமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாடலும் வந்துடுச்சு. நார்மலி ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் ஒன்று தான் இருக்கும், பட் இந்த பாட்டில் நிறையா ஹைலைட்டட் விஷயங்கள் இருக்குது. சொல்லப்போனால் நம்ம த்ரிஷாவோட என்ட்ரியாக இருக்கட்டும், கார்த்தியோட என்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம சோபிதா வானத்திக்கும் நம்ம கார்த்திக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற அந்த ஒரு சின்ன சண்டை, அதுக்கப்புறம் ஸ்ரேயாவுடைய வாய்ஸ், ஏஆர்மான் சொல்கிற மியூசிக்காக இருக்கட்டும், நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இந்த பாட்டில் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நான் ஸ்டார்ட்லேயே சொல்லிட்டேன். எகெயின் நான் திரும்ப சொல்லணும்னு தோணுச்சு, அதனால நான் சொல்லிட்டேன் என்னோடய கருத்து இதெல்லாமே. ஸோ உங்களுக்கு ஒரு சில கருத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும். அது என்னன்றதுக்கு இல்லை கமெண்ட்டை சொல்லிவிடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நல்லபடியாக இந்த ஒரு பாட்டை நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். நல்லபடியாக நான் என்ஜாய் பண்ணேன், நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த இந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை தேவைச்சு எடுத்து பேசணுமா இருந்தால் அதையும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, கண்டிப்பாக நான் அதை எடுத்து பண்ணுவேன். அண்ட் இன்னொரு புது வீடியோவில் உங்களால் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சிம்பிளி ஹாரி. ஸ்டே டியூன்.